வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்காமல் அவாய்ட் பண்ணணும்னு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ தான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பொதுவாகவே பேபீஸ்க்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் அவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க, விளையாட மாட்டாங்க, சரியாக தூங்கக்கூட மாட்டாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம அவங்கள ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கணும். நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஃபுட்ஸ் எல்லாத்தையும் தெரியாமல் கூட குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் கொடுத்துடாதீங்க. இந்த ஃபுட்ஸ் எல்லாம் பேபீஸ்க்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சளி இருமல் அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட்டு மெயினாக என்னென்னா, குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் புதுசாக எந்த ஒரு ஃபுட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நம்ம குழந்தைக்கு கொடுத்து நல்லா செட்டான ஃபுட்டை மட்டும் சளி இருமல் டைமில் கொடுங்க. அடுத்த ஃபுட், இனிப்பு அதிகமாக இருக்க உணவுகள். குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் அவங்களோட ஃபுட்டில் இனிப்பு சேர்த்து கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இனிப்பில் ஸ்வீட்ஸு, ஒயிட் சுகர்னு இது எல்லாமே தான் இன்க்ளூட் ஆகும். குழந்தைக்கு கஞ்சி செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் அதில் இனிப்பு சேர்த்து கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சமாக உப்பும் காரத்துக்கு மிளகுத்தூளும் சேர்த்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. பாலில் கூட ஒயிட் சுகர் சேர்க்காமல் கொஞ்சமாக பனங்கற்கண்டு, கருப்பட்டி, வெல்லம் இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து கொடுங்க. அடுத்த ஃபுட், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். குழந்தைக்கு டெய்லியும் பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை இதெல்லாம் நீங்கள் ஊற வச்சு அரைச்சி பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. இல்லை ஸ்நாக்ஸாக டெய்லியும் கொஞ்சமாக கொடுக்குறீங்க. அதுவும் இல்லைன்னா நட்ஸ் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு செய்கிற ரெசிபீஸில் ஆட் பண்ணி கொடுக்குற ஹேபிட் இருந்ததுன்னா அதை குழந்தைக்கு சளி இருமல் இருக்கிற டைமில் கொடுக்க வேணாம். கோல்டு காஃப் இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஃபுட்டை பொறுமையாக மென்று சாப்பிட மாட்டாங்க. நல்லா மென்று சாப்பிடாமல் சீக்கிரமாக ஃபுட்டை முழுங்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நட்ஸை அந்த மாதிரி நல்லா மென்று சாப்பிடாமல் கொஞ்சமாக மென்றுட்டு முழுங்கினாங்கன்னா அது தொண்டையில் சிக்கி இருமலும் வாமிட்டும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்த ஃபுட், எண்ணெயில் பொரித்த உணவுகள். குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் எண்ணெயில் பொரித்த அப்பளம் கொடுக்கறது, இல்லை எண்ணெயில் செஞ்ச வடை, பூரி இந்த மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. பேபிக்கு கோல்டு இருக்க டைமில் அவங்களுக்கு கொடுக்குற நார்மல் ஃபுட்டில் கூட ஆயிலோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபுட், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது பால் பொருட்கள், தயிர், சீஸ், பட்டர், கீ, வெண்ணெய், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி பால் பொருட்கள் எல்லாம் குழந்தைக்கு சளி இருமல் முடிகிற வரைக்கும் கொடுக்காமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேபீஸ்க்கு கோல்டு காஃபை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். டெய்ரி ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பால் மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஏன்னா இதில் விட்டமின் டி இருக்குது. பாலையும் ரொம்பவே லிமிட்டாகவே கொடுங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு டம்ளர் பால் கொடுத்தாலே போதும், அதுக்கு மேலே வேணாம். பாலை ப்ளைனாக கொடுக்காம அதில் கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொடுங்க. இதனால் அவங்களோட இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் ஆகும். இல்லைனா நீங்கள் பாலில் இஞ்சி, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு மஞ்சள் பாலாகவும் கொடுக்கலாம். இது வந்து குழந்தையோட இம்யூனிட்டி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணும், ப்ளஸ் குழந்தைக்கு இருக்க சளி இருமலை குறைக்கவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த மஞ்சள் பால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அடுத்த ஃபுட், ஸ்பைசி ஃபுட்ஸ், அதாவது காரம் அதிகமான உணவுகள். குழந்தைக்கு கோல்டு இருக்க டைமில் அவங்களுக்கு கொடுக்குற உணவில் காரம் அதிகமாக சேர்த்து கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள். சளி இருமல் இருக்க டைமில் பேபீஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தொண்டையில் ஒரு வித எரிச்சல் இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்க உணவுகளை கொடுத்தா கூட அவங்க அதை சாப்பிட ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. காரத்துக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து கொடுங்க, அதுவே போதும். கோல்டு காஃப் டைமில் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறதும் ரொம்பவே நல்லது தான். அடுத்ததாக
என்னென்ன ஃப்ரூட்ஸ் பேபிக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் கொடுக்காமல் அவாய்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பழம். வாழைப்பழத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டெய்லியும் ஒரு வாழைப்பழம் கொடுத்தா குழந்தையோட வெயிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும்ன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். குழந்தை கோல்டு காஃப் இருக்கிறதுனால சரியாக சாப்பிடலை, ஸோ அதனால் வெயிட்டு கம்மியாகிடும்னு பயந்து போய் வாழைப்பழத்தை கொடுத்தா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்னு மறந்து கூட இந்த வாழைப்பழத்தை குழந்தைக்கு கொடுத்துடாதீங்க. நார்மல் டைமில் வாழைப்பழம் கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் கோல்டு இருக்க டைமில் வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கோல்டு அதிகமாகிடும். ஸோ பேபிக்கு கோல்டு சரியாகிற வரைக்கும் வாழைப்பழம் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த ஃப்ரூட் பச்சை திராட்சை. இந்த திராட்சையும் குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் கொடுக்க வேணாம். இதுவும் குழந்தையோட சளி இருமலை அதிகமாக்கி விட்டுரும். அடுத்த ஃப்ரூட் தர்பூசணி. தர்பூசணியில் 92% வாட்டர் தான் இருக்குது. ஸோ இதையும் குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.